வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக நிறைய கொலைகள் படுகொலைகள் நடந்து வருது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்குது? கரெக்டாக தான் இருக்கா இல்லை இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிற அந்த பிரச்சனை தானா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு இப்போ சரியில்லைங்க. சரியில்லை அப்படின்னா இப்போ அண்ணா திமுக ஆட்சியில் கூட பல விஷயங்கள் நடந்துச்சு, எல்லாம் ஓகே நடந்தது, அதே தான் தேவை இதுலேயும் நடக்குது. பட் இருந்தாலும் முதல்வர் வந்து எதுலேயுமே இப்போ நாடு நிம்மதியாக இருக்கணும், மக்கள் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து விழிப்போடு இருக்கணும். போலீஸ் வந்து தன்னுடைய கடமையை தவறாமல் வேலை பார்க்கணும். அது செய்யறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதையே நம்ம ஒரு எபிசோட் பேச வேண்டியது. அந்த போலீஸுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஒரு எபிசோட் பேசலாம் நம்ம. ஏன்னா அவங்கள மனிதர்கள் தான், நம்மளை மனிதர்கள் தான். அப்போ அவங்க கை கட்டப்பட்டிருக்கா? கண்டிப்பா அவருடைய கை கட்டப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. யாரால கட்டப்பட்டிருக்கு? அரசியல் தலைவர்கள் தானா? கண்டிப்பா அரசியல் தலைவர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், சில விஷயங்கள் வந்து முதல்வர் நாலேஜுக்கு போறதில்லை, முதல்வர் நாலேஜுக்கு போறதில்லை, அதிகாரி லெவல்லையும் நின்று போகுது. ஸோ அங்கே சரியான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. சில விஷயங்கள் முதல்வர் போச்சுன்னா அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். ஆனால் அதே முதல்வர் போலீஸை கண்டு பயப்படுறார். அதுதான் எனக்கும் புரியல. இவ்வளோ பெரிய முதல்வர் பதவியில் இருந்துக்கின்னு காவல்துறையை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்க முடியல, அவரால் கண்ட்ரோலில் வைக்க மாட்டேங்கிறார். அதனாலதான் சட்டம் ஒழுங்கு, அதனாலதான் அந்த பிரச்சனையே. இதே ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இதே கலைஞராக இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் போகும்போது பிடிச்சி நிறுத்திடுவாங்க, தொண்டை கோழி பிடிச்சிருவாங்க போலீஸை. அந்த கெப்பாசிட்டி வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் கிட்ட இல்லை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கெட்ட பேர், இவ்வளோ அசிங்கம். இன்னும் சொல்ல போனால் இந்த காவல்துறை வந்து ஸ்டாலினுக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்து கெட்ட பேரை உண்டாக்குறது இந்த போலீஸ் தான். இன்னும் சொல்ல போனால், இன்னும் நான் நேரடியாக சொல்கிறேன், வடநாட்டு அதிகாரிகள் பெரிய பதவியில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு குட்டிசவராக போயிடும். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இது போன்ற வடநாட்டு அதிகாரிகளை மாற்றிட்டு வேற நல்ல அதிகாரிகள் போட்டால் தான் இவர் நிற்க முடியும், ஸ்டாலின் அவர்கள். இல்லை, இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு வந்து ஞான சூன்யமாக தான் ஆகிடும், அதில் சந்தேகமே இல்லை. அண்மையில் பேசின சீமானை வந்து 130 படுகொலைகள் வந்து தமிழ்நாட்டில் அரங்கேறியிருக்கு இப்போ சமீப காலமாக அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் 65 அந்த கலாச்சாரம் தவிர்த்து 130 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்கு ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்துட்டு கமிஷனரெல்லாம் மாற்றியிருக்காங்க, இது குறித்து உங்களோட பார்வை? அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தை யார் சொல்லணும்? இந்த விஷயத்தை பொறுப்பாக இருக்கின்ற ஊடகங்கள் சொல்லியிருக்கணும். இந்த விஷயத்தை ஒரு ஊடகமும் சொல்லலை. அப்ப என்ன அர்த்தம்? அடிமைகளாக நீங்கள் வேலையை பார்க்கிறீர்கள். 130 பேர் செத்துருக்கான சீமான் அவர்கள் பகிரங்கமா சொல்றாரு. அப்ப இந்த ஊடகங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஊடகங்கள் வந்துட்டு டெய்லி பேசுறாங்க, பட் இந்த படுகொலை என்னங்க பேசுறாங்க? இபிஎஸ் பத்தியும் சசிகலா பத்தியும் பேசுறாங்க. இப்ப நாட்டுக்கு முக்கியம் அதானே? ஏங்க, ராத்திரி ஒருத்தன் படுகொலை ஆகுறான், போட்டு பிடிச்ச ஒருத்தன் படுகொலை ஆகுறான், இது பிரச்சனையா? சசிகலா பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களே, டிபேட் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, அதுலயும் இந்த வேலை வட்டி இல்லாத வந்து பேசிட்டு ஒவ்வொருத்தான் பேசி இவங்க எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டு நலவரத்தை பேசுறாங்க, நாட்டு மக்களுக்காக பேசுறாங்களா? எந்த ஊடகமாவது நடுநிலைமையா இருக்கா சொல்லுங்க. இதே வந்து வேற ஆட்சி இருந்துச்சுன்னா எங்க போறவங்கள பத்தி பேசுவோம், சும்மா அங்க போய் ஒண்ணுக்கு போனா ஐயோ அங்க போய் இவரு ஒண்ணுக்கு போயிட்டாரு, அதுக்கு ஆர்ப்பாட்டம், அதுக்கு ஒரு பெரிய பூகம்பமா சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. ஊடகங்கள் ஒருதலை பட்சமா? ஊடகங்களை பத்தி பேசாதீங்க. ஒருதலை பட்சம் இல்ல, சுயநலவாதிகள், முழுக்க முழுக்க சுயநலவாதிகள், அரசியல்வாதிகளை விட மோசமானவங்க இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அதாவது தனக்காக எதை வேணாலும் பண்ண முடியுங்க. இந்த நாட்டு மக்களுக்காகவோ சமூகத்திற்காகவோ இந்த ஊடகங்கள் செயல்படவில்லை, இதை நான் அடிச்சு சொல்லுங்க. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து 65 இறந்தாங்க, அப்போ வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க அப்படின்ற தான் எல்லாருமே தெரிஞ்சது. ஆனால் சில ஊடகங்கள் விஷச்சாராயம் குடிச்சு பிரபகண்டா அது அப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. காரணம் விஷச்சாராயம் சொல்கிறப்போ அவங்களாம் விஷம் தெரிஞ்சு போய் குடிச்சு சேர்த்த மாதிரி அந்த மாதிரி அந்த இதுக்காக அப்படி சொல்லப்பட்டுச்சு. எல்லா ஊடகங்களும் இது ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இவங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறோம், இந்த கண்ணுக்குட்டி எத்தனை வந்து கொஞ்சம் கலந்துருக்குறான். எப்பவுமே நான் வந்து நியாயப்படுத்தி பேசுறேன்னு நினைக்க கூடாது.
இருக்கிற ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். ஒருத்த வந்து ஒரு விஷயத்தை சாராயம் கொடுக்குறான், இதை குடிச்சா செத்துருவான் அப்படின்னு அவன் விற்பானா? விற்க மாட்டான். ஏதோ நாலு காசு வரணும்னு தான் அவன் விற்பான். அந்த அந்த எத்தனை நாள் மெத்தடாலஜியும் அந்த கலரை தெரியாமல் எடுத்து கலந்துட்டான் தண்ணியில், அதனுடைய நிலைப்பாடு தான். அதனால அதுவும் தப்பு தான், அதுதான் விசேஷ சாராயம், புரியுதா? ஆனால் சாராயம் குடிச்சு இந்த நாட்டில் யாருமே செத்தது கிடையாது. இந்த மாதிரி கெமிக்கல் கலந்து செத்தது தான். அதுலேயும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 65 பேரோட நிறுத்திக்குங்கப்பா, இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, அரசியல்வாதிகள் யாரும் பேச மாட்டாங்க. சொல்லுங்க, எல்லாருக்கும் பணம் போயிடுச்சு, எல்லாருக்கும் பிச்சை போட்டாங்க கவர்மெண்ட், அதை வாங்கிக்கணும், அமைதியா இருக்கிறாங்க. சார், எதிர்கட்சிகள் அதை வந்துட்டு பேசி பிரச்சனையாக்கி தானே அவங்க அரசியல் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளும் அமைதியா இருப்பாங்களா என்ன? கண்டிப்பாங்க. எப்படி எதிர்கட்சி? நீங்க சொல்றீங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒண்ணுதான் எப்பவுமே. அப்போ மிகப்பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா ஒன்னா இருக்காங்க, இல்ல அதை வச்சு அரசியல் தானே பண்ண பார்ப்பாங்க? அரசியல் பண்ணுவாங்க சார், எல்லா விஷயத்தையும் வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க. ஒரு நீங்க என்ன பாருங்க, ஒரு ஸ்டேஜ் எப்படி நின்னோம் அந்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை போடுவாங்க. அப்ப அவங்க பண ரீதியா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. எப்படி பண ரீதியா? ஆமா, கண்டிப்பா எந்த விஷயத்திலயும் ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல உங்க ஆளை நிறுத்திக்க, இந்த இடத்துல நான் எங்க ஆளை நிறுத்திக்கிறேன், எங்க ஆளை தோக்குற அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன், நீ ஜெயிச்சுக்க அப்படின்னு கூட பேசுவாங்க ஆளுங்கட்சிக்காரர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்காரர்கள், திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் நின்னார். அப்ப நம்ம துரைசாமி நின்னார், துரைசாமி சொற்ப ஓட்டுல தோத்தாரு, இவரு சைதை துரைசாமி தோத்தாரு. ஆனா சைதை துரைசாமி தான் ஜெயிச்சாருந்தாங்க அந்த இடத்துல. ஸ்டாலின் தோத்துட்டாரு, அங்க வந்து சில விஷயங்கள் பண்ணி அவர் ஜெயிக்க வச்சுட்டாங்க. இவர் கேஸ் பண்ணலாம் பார்த்தா ஜெயலலிதா சொல்லிட்டாங்க, வேணா வேணா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெயலலிதா. இது உண்மை, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப என்ன அர்த்தம், யாரு செத்தாலும் சாப்பிட்டோம், எப்படி யார் வேணாலும் போகட்டும், நம்ம சில விஷயத்துல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்போம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகள், அரசியல் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாமே அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த நாட்டை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே சார், அப்ப செய்தி ஊடகங்கள்ல வர்றதை மட்டும் நம்ப கூடாது, சத்தியமா நம்ப கூடாது. சரி, சரிங்க சார். மறைமுகமா ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு, போயிட்டு மக்களுக்கு தெரியல. ஆமா, கண்டிப்பா. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா